சிவாவுக்கு காரணமான நோய் என்று கொண்டு இருக்கிறது என்று ஆகிற பொழுது மனித உடலில் நோய் ஏற்படுகிறது. ஆனால் நோய்க்கான காரணங்கள் என்ன, எதனால் நோய் ஏற்படுகிறது? மருத்துவத்தை கேட்டால் மருத்துவம் சொல்லும். நம்முடைய தமிழில் சாதாரணம் சொல்றது மாதிரி வாதம், பித்தம், சிலேத்துமம், இந்த மூணு தான் மனித உடலுடைய அடிப்படை அம்சங்கள். வாதம் என்பது ஒரு மூலக்கூறு, பித்தம் என்பது இன்னொரு மூலக்கூறு, சிலேத்துமம் என்பது அடுத்த ஒரு மூலக்கூறு. இந்த மூலக்கூறுகளையும் கொண்ட அடிப்படையில் இந்த உடல் இயங்குகிறது. வாதத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் உடலில் நலக்குறைவு வருகிறது, பித்தத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் உடலில் நலக்குறைவு வருகிறது, சிலேத்துமத்தில் பாதிப்பு ஏற்பட்டால், மாறுதல் ஏற்பட்டால் உடலில் நலக்குறைவு வருகிறது. எனவே வாதம், பித்தம், சிலேத்துமத்தில் ஏற்படுகிற மாறுபாடுகள் உடலில் நலக்குறைவை ஏற்படுத்துகின்றன. அந்த மாறுபாடுகளுடைய விகிதாச்சாரத்தை பொறுத்து நலக்குறைவின் விகிதாச்சாரம் கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும். இது நம்முடைய பொதுவான மருத்துவ நிலை. இப்போதெல்லாம் ஒவ்வொரு நோய்களுக்கும் அந்த நோய்களுக்கு பொதுவான மருத்துவம் என்றெல்லாம் இல்லாமல் பொதுவாக ஒவ்வொரு உறுப்புக்கும் என்ன உடல் ரீதியிலே வெளி உறுப்புகள், உடலுடைய உள் உறுப்புகளுக்கெல்லாம் தனித்தனியாக மருத்துவர்களும் மருத்துவமும் வந்துவிட்டது. அதை பற்றியெல்லாம் அதை கண்டுபிடிப்பதற்கான புதிய புதிய கருவிகளும் வந்துவிட்டன. எனவே நோய் என்பதை கண்டறிய மனிதன் கண்டறிந்த காலம் என்பது போய் மனிதனுக்கு இதை கற்றுக் கொடுக்கிற வகையில் கருவிகள் உண்டாக்கப்பட்டு அதன் வழியாக மனிதனுடைய நோய் வெளி உலகத்திற்கு தெரிகிறது. ஒரு நோய் என்னவென்பதை முடிவெடுத்ததற்கு பிறகு நோய்க்கான மருத்துவத்தை மனிதன் செய்கிறார். எனவே நோய் என்று ஒன்று ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் நோய் ஏற்படுவதற்கான காரணம், ஏன் வாதத்தில் மாதற்றம் வருகிறது, ஏன் சிலேத்துமத்தில் சிக்கல் வருகிறது, ஏன் பித்தத்தில் கோளாறு வருகிறது என்றெல்லாம் சிந்திக்க தலைப்பட்டால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன, மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களுக்கான அடிப்படையான காரணம் என்ன என்று சிந்திக்க வந்தால் மனிதனுக்கு ஏற்படும் கோளாறுகளுக்கும் நோய்களுக்கும் காரணம் அதற்கு அவனே காரணம், அவரவருக்கும் ஏற்படுகிற கோளாறுகளுக்கு அவர்களே காரணம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரூபத்தில் விவரிப்பார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதை இன்னொரு வார்த்தை வழியாக நமக்கு சொல்லுவான். வலாக்கின்ன நாஸ கானு அன்ஃபுஸஹும் யலிமூன் என்று அல்லாஹ் சொல்வான். இதே கருத்தை குர்ஆனில் இதே வசனத்தில் இல்லையானாலும் கொஞ்ச வார்த்தை மாற்றங்களோடு குர்ஆனில் இந்த கருத்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் தனக்குத்தானே தீங்கு விளைவிக்கிறான், மனிதன் தனக்குத்தானே பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்கிறான், மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறான். தனக்குத்தானே எப்படி அநியாயம் செய்து கொள்ளுவான்? அது அவனுக்கு தெரிந்து செய்கிறானா, தெரியாமல் செய்கிறானா, அல்லது வேணுமென்று செய்கிறானா, விளையாட்டா செய்கிறானா, அல்லது தவறி செய்கிறானா, தடுமாறி செய்கிறானா, எப்படியோ ஒரு வகையில் மனிதன் செய்கிறான். தனக்குத்தானே மனிதன் பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்கிறான். மனிதனுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு அவன்தான் காரணம் என்கிற பொழுது அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. அதற்கு அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹு தாலா மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை, அல்லாஹு தாலா எந்த மனிதனுக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹு தாலா எந்த மனிதனுக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அநியாயம் செய்வது யார் என்றால் அவனவனும் அவனுக்கே அநியாயம் செய்து கொள்கிறான் என்ற கருத்தை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். எனவே நோய்க்கான காரணம் என்ன என்பதை மருத்துவம் ஒரு பார்வையில் பார்த்தால் நமது மார்க்கத்தின் வழியே நாம் இன்னொரு பார்வையில் அதை பார்க்கலாம். என்ன பார்வை? அல்லாஹ் சொல்வதை போல் அவரவருக்கும் ஏற்படுகிற உடல் நல பாதிப்புகளுக்கு அவர்களே பல வகைகளிலோ அல்லது ஒரு வகையிலோ சில வகையிலோ அவர்கள் காரணமாகி விடுகிறார்கள் என்று ஆகியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இன்னொரு வகையில் சொல்வார்கள், அதுவிக்க நஃப்ஸுக்கு உன்னுடைய மிகப்பெரிய விரோதி நீந்தான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். உன்னுடைய விரோதிகளில் மிகப்பெரிய விரோதியார்,
ஷைத்தான் விரோதி என்பார்கள், அல்லது உலகத்தில் மனுஷருக்கு மனுஷன் பிடிக்காதவங்கள்லாம் விரோதி என்றெல்லாம் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வேறு ரூபத்தில் சொல்கிறார்கள், வேறு வகையில் நமக்கு விளக்குகிறார்கள். உனக்கு விரோதிகள் எந்த வேறு இறையிட இருந்தாலும் இருக்காவிட்டாலும் அது வேற விஷயம். உன்னுடைய பகைவர்களில் எல்லாம் ஆக பொல்லாத முதல் பகைவன் யார் என்றால், மிக மேலான பகைவன் யார் என்றால், அல்லது கடுமையான பகைவன் ஏனென்றால், உனக்கு பகைவன் நீதான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொத்தமான பொது வார்த்தை தான். அதுவிக்க நப்சுக்க, உனக்கு பெரிய பகைவன் நீதான். அப்போ நமக்கு பகைவன் வேறு எங்கோ இருப்பதாக, மனிதனை மனிதன் பகைப்பதாக சொல்லி, மனிதனை மனிதன் வெறுப்பதாக சொல்லி நாம் வேறு வகையில் காரணங்களை தேடிக்கொண்டிருந்தாலும் நமக்கு நாமே நாம் தீர்ந்து செய்து கொள்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள் என்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய மிகப்பெரிய விரோதி நீங்கள் தான் என்கிறார்கள். எனவே ரெண்டும் ஒரு கருத்தை தான் நமக்கு தருகிறது. நமக்கு நாமே விரோதிகள் என்றால் எப்படி? நமக்கு எது உகந்ததோ அதை செய்வதை விட்டுவிட்டு, நமக்கு எது உகப்பானதோ அதை நாம் செய்ய தலைப்படுவோம். இது மனித சுபாவம் தான், பொதுவான மனித சுபாவம். என்னன்னா, உகந்ததை செய்வதா உகப்பானதை செய்வதாங்கிறதெல்லாம் வேறுபாடு. உகந்ததை செய்வதா அல்லது உகப்பானதை செய்வதா? உகப்பானதை செய்வது. நமக்கு எது மனசு வாங்கி சாப்பிட்டா பிடிக்குமா, நல்லா ருசிக்குதா சாப்பிட்டுறது, ஆனா இது நமக்கு பொருதுமான்னு விடுறது இல்லை. சாப்பிடுற விஷயத்துல நமக்கு புகுந்த பொருளை சாப்பிடுவது என்பதை தவிர்த்து விட்டு, நமக்கு உகப்பான பொருளை சாப்பிடுவது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தா மனுஷனுக்கு பாதிப்பு தான், சங்கடம் தான். ஏன்னா உகப்பான பொருள்கள் நமக்கு சங்கடத்தை விளைவிக்கதா இருக்கலாம். ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு உகப்பான பொருள் இனிப்பு சாப்பிட்டா பிரியமா தருக்கு, சாப்பிட்டா தான் என்ன ஆகும், அசௌகரியம் தானே. அப்ப உகப்பான பொருள் என்பது வேறு, உகந்த பொருள் என்பது வேறு. அப்ப அவரவருக்கு ஒரு காய்ச்சல், ஒரு ஆளுக்கு சுகம் இல்லை, உடல் நலக்குறைவு, காய்ச்சலா இருக்குது. அப்ப காய்ச்சலா உள்ளது எனக்கு பிரியாணி சாப்பிடணுங்கிறது அவருக்கு உகந்ததல்ல, ஆனா மனசுக்கு பிடிக்கலாம். அவர் மனசுக்கு அது ராகத்தா இருக்கலாம், அவருக்கு உகப்பானதா இருக்கலாம், ஆனா உகந்ததானா உகந்தது இல்லை. சரி, சாப்பிடும் அளவு நமக்கு இன்னைக்கு சாப்பிடுறது, நம்ம இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவு இந்த அளவுல சாப்பிடுவதுதான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு மருத்துவம் நமக்கு சொல்லுகிறது. அல்ல, நம்முடைய பழக்க வழக்கமே அப்படித்தான், அப்படி சாப்பிடுவதுதான் நல்லதுன்னு நம்ம அனுபவப்பட்டு இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே கூட கொஞ்சம் நல்லா சாப்பிட வேண்டியதான், தேவைப்பட்ட ரெண்டு மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படி பழக்கத்தில் சொல்றது மாதிரி அவருடைய ஒரு குறைபாடு வருது. எனவே உகந்ததா உகப்பானதா என்ற இந்த வார்த்தையின் பின்னணியில் கொஞ்சம் சிந்தித்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை ஒன்று நமக்கு அந்த வார்த்தை நினைவுக்கு வருது. நம்ம உகந்ததை விட்டுவிட்டு உகப்பானதை தேர்ந்தெடுக்கிற பொழுது மனிதன் தனக்குத்தானே தீங்கு விளைவிக்கிறான், அவனுக்கு அவனே விரோதியாக மாறிவிடுகிறான். சரி, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த கருத்தை குர்ஆனில் இன்னொரு வசனம் நமக்கு விளக்கம், இதனுடைய இன்னொரு உருவத்தில் விளக்கம். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, தேவைக்கு சாப்பிடத்தான் வேணும், நமக்கு தேவையானவற்றை குடிக்கத்தான் வேணும், ஆனால் எதை செய்தாலும் இதை எட்டிலையும் அளவோடு செய்யுங்கள். குர்ஆன் சொல்கிறது நமக்கு செய்கிற போதனை, சாப்பிடுங்கள், தேவையானவற்றை சாப்பிடுங்கள், தேவையானவற்றை குடியுங்கள். ஆனால் தேவையானவற்றை சாப்பிடுவது என்பதற்கும், தேவையானவற்றை குடிப்பது என்பதற்கும், தேவையான அளவு சாப்பிடுவது என்பதற்கும், தேவையான அளவு குடிப்பதற்குள்ளே வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப தேவையானதை சாப்பிடுவது என்பதை தேவையானதை அளவுக்கு மீறி சாப்பிட்டு விட்டால், தேவையானவற்றை அளவுக்கு மீறி குடித்து விட்டால் ஆபத்தானது, அதையே அளவோடு சாப்பிட்டு விட்டால் அது ஆபத்தில்லாதது. அல்லாஹ் சொல்லுகிறான், தேவையானதை சாப்பிடுங்கள், தேவையானதை குடியுங்கள், ஆனால் அந்த ரெண்டையும் அளவோடு செய்யுங்கள். எதுவும் அளவு இருக்கணும். அப்ப அளவு இருந்தா அழகு இருந்துரும், அளவு தவறிவிட்டால் அழகு தவறிவிடும் என்பார்கள். எப்பொழுது அளவு தவறுகிறதோ அப்பொழுது அழகு தவறிவிடும். ஒரு சட்டை தைச்சாலும் அளவோட தானே தைக்கிறோம், அவரவருக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குல்ல. ஒரு சட்டை தைச்சாலும் அவரவருக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. அப்ப அந்த அளவுப்படி தைச்சு போட்டா தான் அந்த மெஷர்மெண்ட் சரியா வரும், இல்லைன்னா அந்த மெஷர்மெண்ட் தவறிவிடும். ஒரு சட்டை ஒண்ணு கொழு கொழு இருக்குல்ல, ரொம்ப பிடிச்சு போயிடும், யாரு கேட்டா நல்ல இல்லையேன்னு சொல்லிடுவாங்க இல்லையா. அப்ப ஒரு டிரெஸ்ஸ, ஒரு சட்டை தைக்கிறதுல கூட நம்ம அளவெடுக்கிறோம், அதுல ஒரு சேர்க்கை, ஒரு கலரை பார்க்கிறோம், இதெல்லாம் பார்க்கிறோம். இப்ப இதுல எல்லாம் அளவை பார்க்கிற மனிதன் அவன் சாப்பிடுறதுல மாத்திரம் என்ன செய்யறதில்லை, அழகை அளவை பார்க்கறதில்லை. அங்க அளவை பார்க்காத பொழுது அழகு பாதிக்கப்படுகிற பொழுது அழகும் பாதிக்கப்படுகிறதுன்னு ஆயிடுது.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கு இந்த வகையில் நிரூபணமாகிறது. ஒரு செய்தி உண்டு வரலாற்றில், உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு